ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டிக் தமிழ் டுடே இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக புறா வளர்க்குறவங்க என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணுறது மூலமாக உங்கள் புறாக்கள் பாதிப்படையும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து நடத்த போகிறேன் அது பற்றின விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயமும் புரியும் புறா வளைக்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நீங்கள் புறா வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள்லயே உங்கள் புறா வந்து பழகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் புறாவோட ரெக்கையோட கட்டை அவுத்து விட்ருவீங்க இது மூலமாக உங்க புறா வந்து ஓடி போயிடும் அது எப்படி நீங்கள் அவுத்து விடுறீங்க அப்படின்னா உங்க புறாக்களை வந்து சில சமயங்களில் அதுவே வெளியே வந்து இற சாப்பிடும் அப்புறம் தண்ணி குடிக்கும் கூண்டில் போய் அடங்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள்லேயே உங்கள் புறாக்கள் வந்து சிம்டம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே சரி நம்மளோட புறாக்கள் வந்து பழகிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அவுத்து விட்றீங்க ஆனால் உங்கள் புறாக்கள் அப்போ பழகியிருக்குப்பா அப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் புறாக்கள் அப்போ பழகிருக்காது ஸோ வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே உங்கள் புறாக்களோட கட்டை அவுத்து விட்டுருவாங்க ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அவுத்து விடுங்க இது வந்து நான் சாதா புறாக்கு சொல்கிறேன் இதே வந்து நீங்கள் வந்து ரேசிங் புறா கர்ண புறா இந்த மாதிரி புறாக்கள்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து இந்த புறாக்கள் எல்லாம் வாங்கிட்டு வரீங்களோ அவங்கக்கிட்ட இந்த புறாக்கள் எத்தனை நாள் கழிச்சு அவுத்து விடலாம் எவ்வளோ நாள் இந்த புறாக்கள் வந்து பழகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க புறாக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பழகும் நீங்கள் ரெண்டு மூணு நாளே உங்கள் புறாவோட கட்டை அவுத்து விடுறது மூலமாக உங்கள் புறாக்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்காமல் வேறு புறாக்களை பார்த்துச்சுனா அது கூட பறந்து போயிடும் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் புறாவை புறா வளர்ப்பில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டே குறையிற மாதிரி ஆயிரும் அதனால நல்லா யோசிச்சு உங்கள் புறா பழகிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டை அவுத்து விடுங்க இருந்தாலும் உங்களோட புறாக்கள் வந்து பழகிச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் புறாவோட ரெக்கை அவுத்து விட்டுருவீங்க உங்கள் புறாவை உடனே வந்து நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரட்டாதீங்க இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் புறா வந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவே பழகி எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்கும் இப்போது கொஞ்சம் தூரமாக தாண்டி பறக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் அந்த பறக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும் அவங்க வீட்டில் அப்போ தான் நல்லா சுற்றியில் உள்ள எல்லா இடத்தையும் அதை பார்த்து பழகணும் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் புறாவை ரெக்கி அவுத்து விட்ட உடனேயே ரவுண்ட் அடிக்க சொல்லி பறக்க வைக்காதீங்க அதுவே கண்டிப்பாக ரவுண்ட் அடிக்கும் ரவுண்ட் அடிக்காமலாம் எந்த ப்ராக்களும் இருக்காது கண்டிப்பாக அதுவும் ரவுண்ட் அடிக்கும் அதுவும் ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக புறா வாங்கிட்டு வந்த உடனே எல்லாரும் ஒரு ஆசையில் புறாவை அடிக்கடி கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்படி பிடிக்கிறது மூலமாக உங்கள் புறாக்கள் வந்து அதிகமாக பயப்படும் ஏன்னா உங்கள் புறா இருக்கிற இடமும் புதுசான ஒரு இடம் நீங்களும் அடிக்கடி கையில் பிடிக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்கள் புறா பயப்படுறது மட்டும் இல்லாமல் அதோட ரெக்கைகள்லையும் கசங்கும் இந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் ஏற்படும் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் புறவை அடிக்கடி கையில் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாதீங்க வேணும்னா உங்கள் புறா கூண்டில் அடையலை அப்படிங்கிறப்போ வந்து கூளில் எடுத்து விடுங்க அப்புறம் கூல்லேருந்து வெளியே இறைய சாப்பிட்றதுக்கு எடுத்து விடுங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே சமயம் நீங்கள் அடிக்கடி உங்களோட புறாக்களை கையில் பிடிக்கிறதுனால அந்த புறாக்கள் உங்கள் மேலே கோபமாகி உங்கள் கூண்டில் அடையாமல் பக்கத்து வீட்டிலேயோ அல்லது வேறு இடங்களையோ போய் அடைகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதனால கூட உங்கள் புறாக்கள் உங்களோட கூண்டில் அடையாமல் வேறு இடத்துல போய் அடையலாம் ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் முதல்ல புறா வளர்க்கும்பொழுது புறாக்களுக்கு ஜோடி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புறாக்களை ஒரே குணில் அடைச்சி போடுவீங்க அப்படி அடைச்சு போடும்போது ரெண்டும் வந்து ஒரு புறா ஆண் புறா ஒரு புறா பெண் புறா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் ரெண்டுமே ஆண் புறாவையோ ரெண்டுமே பெண் புறாவையோ சேர்த்து நீங்கள் ஜோடி போட்டுவீங்க இந்த மாதிரி சில சமயங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு புறாக்களும் கடுமையாக சண்டை போடுவதனால ரெண்டு புறாக்களுமே பாதிப்பு ஏற்படும் அதனால ஆண் இது பெண் இது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு ஆண் புறாவா பெண் புறாவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜோடி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்குங்க அதே சமயம் நீங்கள் புறாக்களுக்கு ஜோடி போடும்போது அந்த புறாவுக்கு ஒதுக்கியிருப்பீங்க இல்லையா அறை அந்த அறையை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க நார்மல் அறையை கம்பேர் பண்ணும்போது அந்த அறை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புறா ஜோடி போடும்போது வந்து ரெண்டு புறாக்களும் சண்டை போட்டால் கூட ரெண்டு புறாவும் ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுக்கும் அதுக்கப்புறம் அது ஜோடி ஆகிக்கும் இதே வந்து நீங்கள் குட்டியான அறையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு புறம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அப்படிலாம் இருக்கும் ஸோ வந்து அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்கும் நீங்க வாங்கிட்டு வந்த புறாக்கள் வந்து ஜோடி புறாவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த புறாக்கள் ரெண்டுமே வந்து ஆண் புறாவும் பெண் புறாவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூண்டுக்குள்ள போய் ரெண்டும் அடைஞ்சிரும் இதே ஜோடி புறாவா இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்க புறாக்கள் வந்து சண்டை போடும் வேற வேற கூண்டுல அடையும் அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஓகே இப்போ கிவ்அவே பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கிவ்அவேனா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ ஒரு தவிர டெக்னாலஜி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சம்மந்தமாக தான் அவங்க கிவ் அவேல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு புறா சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக புறா கொடுக்குறோம் அல்லது புறாவுக்கு சம்மந்தமான ஆக்சசரிஸ் அந்த ரிங்கு அதுக்கு தண்ணி வைக்கிற பாத் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் கிவ்வேல கொடுக்க முடியும் ஸோ அதை நான் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணலை டிசைட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறேன் இந்த சேனலில் வீடியோஸ் மூலமா ஓகே இந்த கீவவை எப்போ நடத்தப்படும் அப்படின்னா நம்மளோட சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாழ்னதுக்கு அப்புறமா தான் இந்த கிவவை நடத்தப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்திக்கிறேன் எந்த மாதிரி வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் எதுவும் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கல எல்லா சேனல்ஸும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆப் மூலமாக வெப்சைட் மூலமாக வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ஆப்பையும் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்கும் அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்கள வின்னரை அன அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் எல்லா சேனலும் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் வந்து யார் லைக் பண்ணுறீங்க டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது ஒன்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறத மட்டும் வச்சு யார் வந்து கமெண்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க முடியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னோடய யூடியூப் சேனலில் யார் வந்து நல்ல வேல்யூபுளான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க உன்னோட சேனலை வந்து யார் நல்லா மோட்டிவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நீ வந்து அவனோட கிஃப்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என் நான் இதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் விண்ணல் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிவ்வையோட வின்னருக்கு என்ன கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய புராசமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க